வெல்கம் டு ஆர்டிசன் சேனல். எப்படி பிடிஎஸ் லோகோ கிச்சன் நம்ம வீட்லேயே பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, அதில் நம்ம பிடிஎஸ் லோகோ வரைஞ்சிக்கலாம். நம்ம எல்லாருக்குமே பிடிஎஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவங்களோட ஹார்ட் ஒர்க் தான் நமக்கு எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு ஞாபகம் வரும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட் இந்த கிச்சன் இந்த மாதிரி லோகோ வரைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு சாதாரண பேப்பர் தான், கீழே பிடிஎஸ்ன்னு எழுதிக்கலாம். எழுதிட்டு அந்த மூணு லெட்டருமே மார்க் வச்சு ஹைலைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உள்ளே கலர் பண்ணிக்கலாம். நான் ஒரு மாதிரி டபுள் கலர் ட்ரிபிள் கலர் ஷேட் தான் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வேறு கலர் ஷேட் பிடிச்சிருந்தாலும் ஆட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் இப்போ ட்ரிபிள் கலர் ஷேட் தான் கொடுக்குறேன். இந்த மாதிரி நெக்ஸ்ட் பேப்பர்லேயே ஆர்மின்னு அந்த லோகோ வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன, இந்த மாதிரி ஒரு செல்லோ டேப் எடுத்துக்கோங்க. செல்லோ டேப் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு அதை பிளேஸ் பண்ணிக்கோங்க ஒரு இடத்துல. ஃபஸ்ட்டு பிடிஎஸ் இந்த பேப்பர் தூக்கி அந்த டேப் மேலே வைங்க. எதுக்கு நம்ம இப்படி பண்ணுறோன்னா, நம்ம நார்மலாக பார்க்குறத விட இந்த மாதிரி டேப் ஒட்டினா ஷைனிங்காக இருக்கும். அதுக்காக தான் நான் டேப் ஒட்டுறேன். எக்ஸ்ட்ரா இருக்க டேப்பில் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இப்போ ஷைனிங்காக இருக்குது. நம்ம எதுவுமே பண்ணல, டேப் மட்டும் ஒட்டிருக்கோம். நல்லா ஷைனிங்காக இருக்குது, அதுக்காக தான் டேப் ஒட்டுறது. இந்த மாதிரி இதில் ஆர்மிலே பண்ணிக்கோங்க, ஆர்மி பேப்பர்லேயும். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. அதில் ஒயிட் பேப்பரால் கவர் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஒயிட் கலர் கார்ட்போர்டு இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதில் சென்டர் நல்லா ஹோல் போட்டுக்கோங்க, நல்லா சென்டரில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு ரெண்டு கார்ட்போர்டு தேவை, எடுத்துக்கோங்க. அதை ஒன்று மேலே ஒன்று வச்சு ஒட்டிக்கலாம். உங்ககிட்ட இன்விடேஷன் கார்டு அந்த கார்ட்போர்டு இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது யூஸ் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா நல்லா தேவைப்படும், ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப கட்டையாக இருக்கனால அதனால் நமக்கு தேவைப்படும். இதுனால் நமக்கு ரெண்டோடையும் முடிஞ்சிடும். அதான் நான் இந்த கார்ட்போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு இன்விடேஷன் கார்டு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். அடுத்து இந்த மாதிரி ஒரு டேப் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட நார்மல் டேப் இருந்தாலும் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். வாசி டேப் என்ன டேப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இது இருக்குது, ஸோ நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கார்னரில் தான் நம்ம இதை ஒட்ட போகிறோம், நாலு கார்னர்லேயும். ஏன்னா அந்த கேப் கேப் தெரியக்கூடாதுன்னு தான் நம்ம ஒட்டுறோம். ஆ, இப்போ ஒட்டியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட் நல்லா இந்த மாதிரி நல்லா ஒட்டிக்கோங்க. கேப் இந்த மாதிரி முன்னாடி இருந்தால் பரவாயில்லை, நம்ம கேப் மட்டும்தான் ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் இதை ஒட்டிக்கலாம். முன்னாடி இந்த பக்கம் பிடிஎஸ், அந்த பக்கம் ஆர்மி, அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி ஆர்மி ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம ஒட்டிட்டோம். இப்போ வந்து நம்ம செயின் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கீ செயினில் கொஞ்சம் அழகுக்காக ஒன்று நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளிட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க. நார்மல் ஷீட்டில் கூட செய்யலாம், அதுவும் சூப்பராக தான் இருக்கும். இந்த மாதிரி ஷீட் எடுத்துகிட்டு அதை கட் பண்ணிக்கோங்க ஓரத்தில். ரொம்ப ஓர ரொம்ப ஃபுல்லாக கட் பண்ணிடுவேன், பாதி பாதியாக கட் பண்ணுங்கள். கட் பண்ணிட்டு இப்போ சுருட்டிக்கலாம். சுருட்டிவிட்டு இப்போ நம்ம டேப் போட்டுக்கலாம். நல்லா க்ளூ வச்சு ஒட்டுங்க, இல்லைன்னா டேப் ஒட்டிடுங்க நல்லா. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன கிளிட்டர் ஷீட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள்ளக்க சொருகிக்கோங்க. ஏன்னா நம்ம அதில் தான் செயின் மாட்ட போகிறோம், அதுக்காக தான். இப்போ செயின் அட்டாச் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பிடிஎஸ் லோகோ கிச்சன் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எஸ்ல பிடிச்சது வி பிடிக்கும். உங்களுக்கு யார் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.